ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை விருந்து நான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சாதம் இட்லி தோசை சப்பாத்தி நான் ரொட்டி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடுஸ் தான் செய்யப்படும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புரட்டாசி மசாலா பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அடிக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் வச்சு அந்த பேனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லி விதை சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கங்க ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் குருமிளகு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்குங்க கூடவே ஒரு ரெண்டு மூணு பட்டை உடச்சி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம் மல்லி இதுக்கு பதிலாக நீங்கள் மல்லி விதைக்கு பரவலாக பொடியும் சேர்த்துக்கலாம் மல்லிப்பொடி சீரகப்பொடி அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் அளவு பொன்னிறமாக வறுத்துட்டு இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் அதே கடாயில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவு நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் இது கூட உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கங்க நான் ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம் உங்களுக்கு இல்லைனா தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க ப இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியாக நான் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க ஒரு நல்ல இந்த அளவுக்கு வதங்கின பின்னாடி நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் ரொம்ப தேங்காய் சேர்க்க வேணாம் கொஞ்சமாக சேர்த்திங்களே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ரொம்ப தேங்காய் சேர்த்தா தேங்காய் குழம்பு மாதிரி அந்த மாதிரி ஆகிடும் ரொம்ப கம்மியாக ஒரு தேங்காய் துருவல் அப்படின்னா ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் மிக்சி ஜாரில் நம்ம அப்ளையாக வறுத்த மல்லி சீரகத்தை ஒரு அடி அடிச்சிட்டேன் இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் வரமிளகார்கள் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க ஒரு கடாய் வச்சிடலாம் கடாய் வச்சு அதில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்குங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பின்னாடி ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஒரு பெரிய வெங்காயம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவாப்பில் ஆட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் வரமிளகாய் மல்லி சீரகம்லாம் சேர்த்து அரைச்சோடல அதுதான் நான் எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து அரைச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரொம்ப தண்ணி வச்சிடாதீங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு இது நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சுண்டல் ஒரு நூறு சுண்டல் கல்லை சொல்லுவோம்ல சுண்டைக்கடலை அது வந்து நான் வந்து ஊற வச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சு நான் விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ஒரு உருளைக்கெழங்க சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ அது கொதிச்ச பின்னாடி லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன் அது கொதி இந்த குழம்பு கொதிச்ச பின்னாடி நம்ம அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு காரம் கரெக்டாக இருக்கா எந்த லெவல் இருக்குன்னு பார்த்துக்குங்க பாருங்கள் நல்லாவே நல்லாவே ஒரு நல்லா கொதிச்சு ஒரு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச சுண்டக்கல்லை இதில் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு உருளைக்கெழங்கு சேர்த்து நல்லா நல்லாயிருக்கும் ஒரு நூறு வந்து சுண்டல் நான் ஊற வச்ச தான் நான் வந்து விசில் வச்சுருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உடனே கூட நீங்கள் சுடுதண்ணியில் கூட நீங்கள் விசில் வைக்கலாம் இருந்தாலும் அது கொஞ்சம் நறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சு நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு உப்புக்காராக செக் பண்ணிவிட்டு இன்னொரு டூ மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு சூப்பராக நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் வேணும் அப்படின்னா மட்டன் மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா கறி மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு கரம் மசாலா தான் சேர்க்க போகிறேன் உங்கள்கிட்ட எந்த மசாலா இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பாருங்கள் நல்லா அதில் இருக்கிற உப்பு காரம் எல்லாம் பிடிச்சிருக்கும் நான் தான் வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்னே கால் ஸ்பூனுக்கு பக்கம் வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் நீங்கள் எந்த இதுன்ட்டு இல்லை எந்த ஒரு கிரேவி குழம்பு செஞ்சாலும் லாஸ்ட்டாக ஒரு இறக்கிறதுக்கு முன்னாடி கரம் மசாலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபென்ஸ் நல்ல மனமாக இருக்கும் இந்த மாதிரி ஆட்டி வைக்கிற குழம்பு கிரேவி மாதிரிலாம் செய்வோம்ல அந்த மாதிரி இருக்கிறக்கு நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னொரு டூ மினிட்ஸில் கொதிச்சுதுன்னா ரெடியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நம்ம மல்லித்தலையெல்லாம் போட வேண்டாம் மல்லித்தலை போட்டால் கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டு அவ்வளோதான் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி நாண் பரோட்டா ரொட்டி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் நம்ம வீடே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மட்டன் குழம்பெல்லாம் வச்சோடலாம் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ